காற்றுக்கென்ன வெளி சீரியலோட இன்னியோட எபிசோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா, நம்ம தலை சூர்யா வந்து அந்த ப்ளூ கலர் ஷர்ட் எடுத்துட்டு விசில்லாம் அடித்து காலேஜுக்கு வந்து டிப்டாப்பாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டு விஸ்வநாதனும் வந்து மீனாட்சியும் ஒரு பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து காலேஜுக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சூர்யா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து மீனாட்சி பெரியமாவுக்கு வந்து அந்த குண்டு போட்ட இடத்துல வந்து வலிக்குதுன்றாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, நீ அவங்கள வந்து பேசுறது கூட கிடையாது, லாஸ்ட் டைமும் இப்படி தான் வந்து கெட்டு பிரிக்கிற போவும் நீ வரல, அந்த பெயினை விட நீ பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்குது போல சூர்யா, நீ ஒரு நிமிஷம் வந்து பேச, நீ பேசினா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சூர்யாவோட அண்ணி பார்த்தீங்கன்னா, ஏதோ இதுக்கு ரெண்டு பிளான் பண்ணுதே, இவனை தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சூர்யா சூர்யா சாப்பிட ரெடி ஆயிடுச்சு வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இருந்தாலும் சூர்யா பார்த்தீங்கன்னா மீனாட்சி கிட்ட போய் பேசுகிறாங்க, ஏன் பெரியமா நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நானே கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல சூர்யா அதான் நீ காலேஜுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு பார்க்குறாங்க. சூர்யா என்ன சொல்கிறாருனா, இல்லை அதுதான் நான் வந்து வெனிலாவோட அப்பா கிட்ட நான் இனிமேல் காலேஜுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால் என்னால் எந்த விதத்துலேயும் அவளோட ஸ்டடீஸ் வந்து பாழாகவே கூடாது, அதனால் அவள் படித்து முடிக்கிறது வரைக்கும் நான் வந்து காலேஜ் பக்கம் வந்து போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். மீனாட்சியும் விஸ்வநாதன் பார்த்திங்கன்னா குசியாயிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் பெரியமா அப்படின்னு சொன்னோடனே இவங்களோட திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வரதராஜன் வந்து என்னென்னா, நம்ம வெனிலா வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெனிலா சொல்லும்போது, இல்லை இல்லை நான் வந்து கிளாஸ் வரே அவனை வந்து கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மேம் அப்புறம் வந்து சூர்யாவோட பெரியப்பாவெல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு காலேஜ் விஷயமா வந்து டெல்லிக்கு வந்து அர்ஜென்ட்டாக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூன் மூலமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் தனியாக வந்து பியூன் கிட்ட வந்து சூர்யா சாரோட ரூம் எங்கே இருக்குன்னு அவரை வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவர் இப்போலாம் காலேஜுக்கு வந்து வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எப்போ தான் வருவாருன்னு சொல்லும்போது, இல்லை இனிமேல் வரமாட்டார் போல் அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் வெனிலா வந்து சூர்யாவை வந்து காணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிட்டு கிளாஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போது நீங்கள் தான் வந்து இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கு, லாஸ்ட் மினிட் வந்து எப்படி ஒரு மேஜிக் நடந்து அந்த கல்யாணம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு பார்த்தியா, அது வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி தான், நீ ஃபீல் பண்ணாத சூர்யா சார் வந்து சீக்கிரமாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரிகர்சல் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து வெனிலா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நாடகத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட கண்ணுக்கு வந்து சூர்யா சார் தான் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அப்படியே அவரோட வந்து டூயட் ஆடுறது, ரிஹர்சல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு சீன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு தெளிஞ்சு அங்கேருந்து என்னென்னா வெளியே ஓடி வர்றாங்க. இவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சூர்யா சாரை வந்து மிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சார் வந்து வருவார் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து த்ரூ கேமரா வழியாக காலேஜில் கிளாஸ் ரூமில் வந்து வெனிலா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதனால இவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஸ்வநாதன் மூலியமாக வந்து அப்ரோச் பண்ணி எப்படியாவது வந்து சூர்யா வந்து காலேஜ் பக்கம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கேர்ள்ஸ் தனி டீமாக பாய்ஸ் தனி டீமாக வந்து போர்ஷன்ஸ் எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணலை, அது மாதிரி எங்களுக்கு வந்து புக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமாக வந்து அப்ரோச் பண்ணுறாங்க விஸ்வநாதனை. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பல்பு கொடுத்துட்றாரு, புக்கு தானே உன் வந்து மரத்தடியில் தானே உட்கார, ஒரு நாள் கூட உன்னை லைப்ரரியில் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் பொண்ணுங்க கிட்ட வந்து எந்த லெசன் முடிக்கல அது இதுன்னு சுற்றி வளைச்சி அவங்கள வந்து மடக்கிட்டு, இதுவா நீ வந்து அந்த மேம்கிட்ட கேட்டுக்கோ இந்த மேம் கேட்ட கேட்டுக்கோ இன்றைக்கி என்ன, அதுவும் கண்டிப்பாக உங்களோட கிளாஸுக்கு வந்து சூர்யாவோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அதே மாதிரி என்னென்னா அந்த இடத்துல வந்து நவீன் வந்து மறைஞ்சு இருக்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கிறாரு.